வணக்கம் இன்று மாண்டிசோரி கல்வி முறை என்ற ஒரு புதிய கல்வி முறை பற்றி விவாதிக்க இருக்கிறோம் தமிழகத்தை பொறுத்த அளவிலே இது பெருமளவிற்கு பேசப்படாத ஒன்று பொதுவெளிகளில் இது பரவலாக யாருக்குமே தெரியவில்லை என்றுதான் நமக்கு தோன்றுகிறது வெளிநாடுகளில் இந்த திட்டம் என்பது மிக ஆழமாக பல நிலைகளிலே இது செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஆகவே அதை பற்றி நம்மோடு விவாதிப்பதற்காக வரலாற்றுத்துறை பேராசிரியர் முனைவர் பாரதி அவர்கள் நம்மோடு கலந்து கொள்கிறார்கள் வணக்கம் மேடம் வணக்கம் இப்போ இந்த மாண்டிசோரி சிஸ்டம்ங்கிறது நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அதை பற்றின விவரங்கள் எனக்கும் இல்லை அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் தமிழ்நாட்டில் அது பரவலாக அது யாருக்கும் தெரியாத ஒரு புதுரா தான் அது இருந்துக்கிட்டு இருக்குது அந்த கல்வி முறையினுடைய அல்லது அந்த அந்த திட்டம்னால் அது என்ன அதை பற்றி முதல்ல ஒரு விளக்கம் சொல்லுங்கள் மாண்டிசோரி கல்வி முறை என்பது இதனை வடிவமைத்தவர் மரியா மாண்டிசோரி என்ற இத்தாலி நாட்டு பெண்மணி இவங்க வந்து ஒரு உளவியல் மருத்துவர் அவங்க வந்து குழந்தைங்களை கூர்ந்து கவனித்து அவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் பார்த்துட்டு எந்த மாதிரி இருந்தால் அவங்க அவங்களுடைய கற்கின்ற ஆற்றல் தூண்டப்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இதை வடிவமைச்சிருக்காங்க இது வந்து ஒரு செயல்முறை கல்வி அப்படின்னு சொல்லலாம் ஆக்டிவிட்டி பேஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இதில் வந்து இதை கற் அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சூழல் இருக்கணும் உதாரணமாக நிறைய உபகரணங்கள் உண்டு இதை கற்றுக்கொள்வதற்கு அந்த உபகரணங்கள் குழந்தை கைக்கு ஏற்ற தூரத்தில் நாங்கள் வச்சுருப்போம் வகுப்பறையில் அந்த குழந்தையே போய் அதை வைக்கும் திரும்ப எடுக்கும் அந்த மாதிரி தான் ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல் இருக்குமே தவிர அவங்க வந்து ஒரு உரத்த குரலில் கூட பேச மாட்டாங்க கண்டிக்க மாட்டாங்க ஒரு அதட்ட மாட்டாங்க அதெல்லாம் கிடையாது அமைதியாக இருப்பாங்க ஆசிரியர்களும் தேவைப்பட்டால் மட்டும் குழந்தையோட நடவடிக்கையில் தலையிட்டு அதை சரி செய்வாங்களே தவிர குழந்தை ஒரு ஒரு உபகரணத்தை உபயோகப்படுத்தும் போதும் அதோடைய முதல்ல தப்பாக செய்யும் அப்புறம் திருப்பி அந்த தவற அதுவே சரி செஞ்சுக்கும் இப்படியாக ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற ஒரு இது நம்ம தப்பா போகும் ஆற்றல் கற்கின்ற ஆற்றல் அவங்களா அந்த முனைப்போட செய்யறதுன்னு இருக்கு இல்லையா அதை தூண்டிவிட படிக்கிறது இந்த மாதிரி நடவடிக்கை அதே மாதிரி ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு ஒரு பாயை கொடுத்துருப்பாங்க அந்த பாயை விரிக்கிறதுக்கு ஒரு முறை உண்டு அந்த பாய் மேல நடந்து போக மாட்டாங்க குழந்தைங்க ஆஹ் பாய்க்கு வெளியிலலாம் நடந்து போவாங்க அந்த பாய்ங்கிறது அவனுடைய எல்லை தன் எல்லையும் அவன் புரிஞ்சுக்கிறான் அடுத்தவர் எல்லோ மதிக்கிறோம் இப்படியாக சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து அந்த கல்வி முறை எதாவது கிட்டத்தட்ட ஒரு பண்பாட்டு கல்வின்னு கூட இதை எடுத்துக்கலாம் நான் கண்டிப்பா எடுத்துக்கலாம் பண்பாட்டு கல்விதான் ஆமா அப்புறம் இன்னொன்னு இப்ப எனக்கு ஒரு செய்தி என்னன்னா ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால இந்த தமிழ்நாட்டுல ஒரு சிஸ்டம் ஒண்ணு கொண்டு வந்தாங்க ஒரு செயல்முறை கல்வின்னு சொல்லிட்டு யாருன்னு என் நினைவுல ஒரு ஐஏஎஸ் ஆபீஸர் ஆஹ் அவருடைய இதுல உதயகுமார் அது தொடங்கினாங்கன்னு அது என்ன ஆச்சுன்னு தெரியல அது இப்போ அண்மையில் இன்றைக்கு வந்து தமிழக அரசு வந்து அங்கன்வாடிகள்லேயும் கூட நாங்கள் இந்த ஆங்கில பயிற்சி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதற்கும் இந்த மாண்டிசரிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா கண்டிப்பாக தொடர்பு இருக்குது அவங்க மாண்டிசரி கல்வின்னு ரொம்ப தெளிவாக அவங்க போ இஷ்யூ பண்ணியிருக்கிற ஜிஓவில் சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் ரெண்டாயிரம் பள்ளிகள் அதை கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க ஏன் அங்கன்வாடி குழந்தைங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் மாண்டசரி கல்வி வந்து இரண்டு வயதிலேருந்து ஆறு வயது வரையோட ஒரு வ வரைக்கும் இருக்கிற ஒரு குழந்தையோட மூளை வளர்ச்சியை மையப்படுத்திய ஒரு கல்வி முறை அதனால இது அங்கன்வாடி குழந்தைங்களுக்கு ரொம்ப சரியான ஒரு கல்வி முறையாக இருக்கும் அது ரெண்டு வயசில் வந்துடுறாங்க குழந்தைங்க இதில் வந்து என்ன ஆகும் மிக்ஸ்ட் ஏஜ் குரூப் நாங்கள் வச்சுருப்போம் அதில் வந்து ரெண்டு வயசுலேருந்து நாலு வயசு வரை குழந்தை கூட இருக்கும் அஞ்சு வயசு குழந்தை கூட இருக்கும் இப்போ யூகேஜி எல்கேஜின்னு பிரிக்கிறாங்க இல்லையா மாண்டுசரி வகுப்புகளில் அந்த பிரிவினே கிடையாது ரெண்டும் கலந்து தான் உட்காந்துருப்பாங்க அப்போ இந்த சின்ன குழந்தைகளை பார்த்து பெரிய குழந்தை பெரிய குழந்தைகளை பார்த்து சின்ன குழந்தைங்க கற்றுக்குது வீடுகளில் கூட ஒரு அண்ணா அக்காவை பார்த்து அவங்க கற்றுக்குறாங்க இல்லையா ஈஸியாக அந்த மாதிரியான ஒரு முறை இது அழுதுகிட்டே வர குழந்தை ஒரே நாள் அழுகையை நிறுத்திவிட்டு அடுத்த நாள் இவங்களாக ஏதோ இருக்காங்களே எல்லோரும் கையில் ஏதோ வச்சுருக்காங்களே அப்படின்னு ரொம்ப அந்த அதோட ஒரு ஒரு கவர்ந்து இழுக்கப்பட்டு உள்ளே வந்து அமைதியாக உட்காருவாங்க அவங்களும் ஏதோ ஒன்று எடுத்து செய்ய ஆரம்பிப்பாங்க அப்படி அந்த கல்வி முறை வந்து ரொம்ப இயல்பாக அவங்களுக்கு வந்து பொருந்தி போகிறது சந்தோஷமாக வராங்க அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு இல்லை இப்போ வந்து இந்த வகுப்பு எல்லாம் அதில் கிடையாது ஒன்றாவது ரெண்டாவது அந்த மாதிரி எல்லாம் இதில் இப்போ எல்கேஜி யுகேஜியிலேருந்தே இப்போ தனித்தனி வகுப்பாகிட்டாங்க அந்த மாதிரி ஏதாவது அந்த அந்த படிநிலைகள்லாம் அதில் இருக்கா அதான் ஆறு வயது வரைக்குள்ளே இருக்க குழந்தைகளுக்கு இந்த படிநிலைகள் அவசியம் இல்லைங்கிறதான் சரி முறை பட் ஆனால் அதுக்கு நம்ம ஊரில் இந்த சிஸ்டம் இருக்குது இல்லையா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸோ எங்கள் நாங்கள் மாநகராட்சி பள்ளிகளில் இதை நடத்துகிறோம் இதுல மா ஒரு ரெண்டு மணி நேரம் இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் செய்வாங்க அதுக்கு பிறகு மாநகராட்சி வகுத்து இருக்கிற திட்டங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் கற்பிக்கிறாங்க உயர்கல்விக்கு போகும்போது அதுவும் அவங்களுக்கு புதுசா இருக்க கூடாது அதனால அதையும் சேர்ந்து இப்ப அந்த மாதிரி நம்முடைய அரசு பள்ளிகள்ல அல்லது மாநகர பள்ளிகள்ல செய்யறவங்கல்ல அவங்களுக்கு இந்த மாண்டிசோரி பயிற்சி இருக்கு அந்த ஆசிரியர்களுக்கு கண்டிப்பா ஆசிரியர்களுக்கு பயிற்சி இருக்கு அடையாறுல வந்து சிஎம்டிசி என்ற ஒரு க அவங்க தான் அதுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க ஆசிரியர்களுக்கு ஓராண்டு அந்த பயிற்சி எடுத்துக்கணும் ரொம்ப கடுமையான பயிற்சி அது வந்து அந்த பயிற்சியும் ரொம்ப சுவாரஸ்யமானது ஆ கற்றுக்கிறவங்களே அவங்க அவங்க அதை சரி பண்ணி அனுப்பக்கூடிய பயிற்சின்னே நான் சொல்லுவேன் இப்போ ஒரு அந்த பயிற்சி எடுத்துக்கும் போது ஒரு இலை வரைய சொல்லுவாங்க அந்த இலை சரியாக இல்லைன்னா திரும்ப வரைய சொல்லுவாங்க திரும்ப சரியில்லைன்னா வரைய சொல்லுவாங்க இப்படி பல முறை ஒரு இலை வரைவாங்க அந்த ஆசிரியர் பயிற்சி எடுத்துக்கிறவங்க ஏன்னா பர்ஃபெக்ஷன் ரொம்ப முக்கியம் இவங்க பர்ஃபெக்டாக செய்து கற்றுக்கிட்டா தான் குழந்தைங்களுக்கு அந்த பர்ஃபெக்ஷன் கொடுக்க முடியும் குழந்தைகளில் நம்ம நினைக்கிறோம் இல்லையா குழந்தைகள் அன்று அவங்க இது அப்படிலாம் கிடையாது அவங்க வந்து எல்லாத்துலேயும் ஒழுங்கு பர்ஃபெக்ஷன் இதெல்லாம் குழந்தைக்குள்ளேயே இருக்குதுங்கிறாங்க மறியமாட்டும் சரி அதை தான் நம்ம தூண்டி விடுறோம் அப்போ அந்த குழந்தை வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சதுரம்னா சதுரம் தான் அதுக்கு சதுரம் கொஞ்சம் சுமாராக இருந்தால் கூட சதுரம் மாதிரி நம்ம நினைக்கிறோம் இல்லையா குழந்தைங்க ஒத்துக்க மாட்டாங்க அவங்க கண்ணில் துல்லியம் உண்டு அதனால் ஒரு சதுரம் வரைஞ்சால் சதுரமாகத்தான் அது இந்த ஆசிரியர்கள் வரைவார்கள்

தான் வகுப்பில் ஹீரோ அண்ட் ஹீரோயின் அவங்கள மதிப்போடு நடத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி பார்த்தா அந்த குழந்தையோட உணர்வு குழந்தை பல விஷயங்களை வெளிப்படுத்துது நம்ம வீட்டில் கூட குழந்தை பார்த்தீங்கன்னா தவழ்ந்து போய் ஏதோ ஒன்று செஞ்சுட்ருக்கோம் நம்ம விளையாட்டு சாமான வாங்கி போட்டிருப்போம் அது போய் ஒரு தட்டு எடுத்து கிச்சனில் உருட்டிகிட்ருக்கோம் நம்ம உடனே போய் அதை செஞ்சு தீவிரமாக செய்கிற ஒரு குழந்தைய அப்படி தூக்குவோம் அது அழுவும் ப்ரொட்டஸ்ட் பண்ணும் ஆனால் நம்ம அதை அலட்சியம் செய்கிறோம் அந்த இடத்துல ஆனா இந்த கல்வி முறையில் அப்படி கிடையாது குழந்தையோட விருப்பம் என்ன அது என்ன செஞ்சிட்டு இருக்க அதை மதிக்கணும் நான் வந்து ஒரு 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 நண்பர் வீட்டுல நான் பார்த்தேன் அந்த குழந்தைகள் வந்து இப்போ கண்ணாடி பொருட்கள் எல்லாம் சாதாரணமாக ஹேண்டில் பண்ணும் இந்த பீங்கான் கோப்பைகள் அதெல்லாம் நமக்கெல்லாம் பதட்டமா இருக்கு பார்த்து 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 அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவர் வந்து என்னுடைய நண்பர் வந்து அமைதிப்படுத்தினார் அதெல்லாம் ஒன்றும் அது இல்லைங்க அது ஒரு தடவை உடைச்சாலும் இப்போ நம்ம உடைக்கிறது இல்லையா பரவாயில்ல அது ரெண்டாம் தடவை சரியா கற்றுக்கும் அப்படின்னா அதை தவிர இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா ஒரு விஷயத்தை கத்துக்கொடுத்தால் கொடுத்தால் நம்மை விட குழந்தைகள் மிக எளிதாக கற்றுக்கொள்கிறார்கள் மறுபடி தப்பாவே பண்றதில்லை அதில் வந்து டிவியேஷனே அவங்களுக்கு வரதில்லை ஒரு தடவை சொல்லி கொடுத்தா பர்ஃபெக்டாக இப்போ உதாரணமாக இப்போ நம்ம வந்து இப்போ இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன்லாம் வந்த பிறகு நமக்கே அதில் பல ஆப்ரேஷன் தெரியல குழந்தைகள்கிட்ட கொடுத்தா ரொம்ப எளிதாக அவங்க பண்ணி கொடுத்துட்றாங்க அது என்னென்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அதை கற்றல் திறன் இருக்குது பாருங்கள் அது அது ஒன்று ரெண்டாவது அதில் ஒரு துல்லியமான கற்றல் முறை வந்து அவங்கள்ட்ட இருக்கு அந்த அந்த வயதிலேயே இருக்குது இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா அந்த குழந்தைகளுக்கு இயல்பாகவே அந்த கல்வியும் கற்பது என்பதும் அந்த எஜுகேஷனுங்கிறது வந்து இயல்பாவே அவர்களுடைய வ வளர்ச்சியோடையே இருக்குது தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது இப்போ வந்து ஐந்து வயது முடிகிற வரைக்கும் குழந்தைகளுக்கு எதுவுமே கற்றுக் கொடுக்கக்கூடாது அந்த லாங்குவேஜ் இங்குவேஜ் அது ஏபிசிடியோ இல்லைன்னா அதெல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி பொது வழியில் அப்படி ஒரு கருத்து இருக்குது இன்னும் சொல்லப்போனால் பல கல்வியாளர்கள் சொல்கிறாங்க இந்த எல்கேஜி யூகேஜி சிஸ்டம்லாம் வந்து அது தேவையில்லை ஐந்து வயது முடிந்த பிறகு அவங்க பள்ளிக்கு வந்தால் போதும் அப்படின்னு அப்படி தான் இருந்து இப்போ நாலாம் படித்த காலத்தில் அஞ்சு வயசுக்கு அப்புறம் தான் பள்ளிக்கூடமே போக முடியாது முன்னாடியெல்லாம் போகவே முடியாது ஆனால் இன்றைக்கு எல்கேஜி யூகேஜி மூணு வயசில் ஆரம்பிச்சு இன்றைக்கி ப்ரிகேஜின்னு ரெண்டு வயசுக்கே போயிடுச்சு ஆனால் நீங்கள் சொல்கிற சிஸ்டத்தில் பார்த்தால் நானும் அந்த ஒரு ஒரு நீ கொடுத்த ஒரு புத்தகத்தை படித்தேன் அதை ஒட்டி இன்னொரு சில புத்தகங்களை படிக்கும்போது என்ன சொன்னுச்சுன்னா இரண்டு வயதிலிருந்தே குழந்தைகளுக்கு கற்கக்கூடிய திறன் வருகிறதுங்கிறது எனக்கு அது வந்து ஒரு திகைப்பாகவும் என்னால் அதை அது அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாதுங்கிற மாதிரி இருந்து ஏன்னா என்னுடைய பிலீஃப் இது வரைக்கும் இருந்த நம்பிக்கை என்னன்னு சொன்னா அது அஞ்சு வயசு முடிஞ்சாதான் அது எதுவும் கத்துக்க முடியும் என்று ஆனால் இது வந்து அப்படியே என்ன புரட்டி போட்டுருச்சு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் எப்படி அது ரெண்டு காரணம்னா அந்த காலத்துல அஞ்சு வயசுக்கு முன்னாடி சேர்க்க மாட்டாங்க ஸ்கூல்ல குழந்தை வீட்லேயே அம்மாவோட இருந்து எல்லா விரலால் செய்யக்கூடிய அத்தனையும் செய்து கொண்டிருக்கும் அம்மா அம்மாவை பேசினா இதுவும் எடுத்து கொஞ்சம் பசையும் அப்போ அதை விரல்களுக்கெல்லாம் பயிற்சி விரல் விரல்கள் மூலமா மூளைக்கு பயிற்சி அதெல்லாம் அது மாதிரி பல வேலைகளை அது செய்து கதை கேட்கும் அதெல்லாம் செய்யும் அப்புறம் மெதுவா ஸ்கூலுக்கும் அதனால் அந்த தலைமுறை பார்த்தீங்கன்னா ரொம்ப நாலேஜபிளாகவும் மெமரி நல்லா இருந்திருக்கு அவங்களுக்கு இதெல்லாம் பட் இப்போ அந்த மாதிரியான சிஸ்டமே இல்லை அம்மாங்களே வேலைக்கு போறாங்க காலையில அவசர அவசரமா ஒரு யார் எங்கேயோ போட்டுட்டு போறாங்க ஆயா கிட்ட விட்டு போறாங்க இல்லை வந்து வேற காப்பகங்களில் விட்டு போறாங்க அப்படிதான் இருக்கு நிலைமை ஸோ இது வந்து தான் இந்த கால சூழ்நிலைக்கு தான் இந்த மாண்டுசாரி கல்வி மிக அவசியம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு வயசுலேருந்து அந்த குழந்தை எப்படி கத்துக்குதுன்னா எங்க கல்வி முறையில வந்து அவங்க வந்து கேரட்டை கட் பண்ணுவாங்க கத்தி எடுத்துட்டு மூணு வயசு குழந்தைகிட்ட கத்தி கொடுக்குறோம் நாங்கள் கத்தியால் கேரட்டை நறுக்குவாங்க ஏன்னா இறைக்குனதை எல்லாட்டையும் பகிர்ந்து சாப்பிடுவாங்க அதே மாதிரி பொட்டுக்கடலை இடிப்பாங்க மாவு சளிப்பாங்க சப்பாத்தி மாவு பெங்க இதெல்லாம் இருக்குது அதில் ஸோ என்னதான் நம்ம உபகரணங்கள் ஒரு பக்கம்னாலும் இதெல்லாம் வந்து நடைமுறை வாழ்க்கைக்குரிய உபகரணங்களாக நாங்கள் அதிகம் வச்சுருக்கோம் அதெல்லாமும் செய்வாங்க இப்போ இந்த மாதிரி பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் அல்லது பயிற்சி கொடுக்கக்கூடிய பள்ளிகள் தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்கும் ரொம்ப குறைவு தான் அதனால தான் வந்து அது அந்த ஆசிரியர் பயிற்சிக்கான இது வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது இந்த இவங்க நான் சொல்கிற சிஎம்டிசியில் பயிற்சி எடுத்தவங்க தான் நாங்கள் எடுத்திருக்கோம் அவங்களெல்லாம் வேலைக்கு அவங்களுக்கு ரொம்ப வரவேற்பு இருக்குது அவங்க எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களா சுயமாக ஆரம்பித்து சில பேர் ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க கோயம்புத்தூரில் ஒருத்தவங்க ஸ்கூல் நடத்துகிறாங்க இந்த மாதிரி நிறைய இடங்களில் அவங்களே ஸ்கூல் ஆரம்பித்து நடத்துகிறாங்க சில இடங்களில் ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை செய்கிறாங்க சில பேர் கார்பரேஷனே எங்கள் டீச்சர்ஸுக்கு வேலை கொடுத்துருக்கு இப்போ அது மாதிரிலாம் இருக்குது யாருமே வேலை இல்லாமல் இல்லை ரொம்ப டிமாண்ட் இருக்கு அவங்களுக்கு அவங்க வந்து இந்த மாதிரி பயிற்சி எடுத்துக்கறதாலயோ ஒன்றும் ரொம்ப கமிட்டடாக இருக்காங்க அது அது பெருமையாக இருக்குது அவங்களுக்கு செய்கிறதுக்கு அந்த நம்ம இதை செய்கிறோம் என் ப்ராடக்டாக அந்த குழந்தைங்க நல்லா வரத கண்ணால் பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு பெருமிதம் அந்த டீச்சர்ஸ்க்கு இருக்குது இப்போ இது வந்து இந்த மாட்டுசுவரி கல்விங்கிறது இப்போ மற்ற கல்வி முறைகளோட இப்போ சிபிஎஸ்சி அல்லது ஸ்டேட் போர்டு இது மெட்ரிக்கு இதெல்லாம் அன்றைக்கி மூணு நாலு சிஸ்டம் இருக்குது ஐசிஎஸ்சி எல்லாமே இருக்குது இது மாதிரி இதுவும் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக விலை கூடுதலாக இந்த கல்விக்கு கொடுக்க வேண்டிய அப்படி கட்டணம் கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு கல்வி முறையாக இல்லை முழுக்க முழுக்க பள்ளி இறுதி வரைக்கும் மாண்டுசோரி எடுத்துகிட்டு போகிறதுக்கு தமிழ்நாட்டில் ஓரிரு பள்ளிகள் தான் இருக்குது அதெல்லாம் ரொம்ப அதிக பணம் செலவிடக்கூடிய வசதிப்படுத்தவர்களுக்கான கல்வி நிலையங்களாக அதெல்லாம் இருக்குது நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த எங்களோட டார்கெட் வந்து இந்த ரெண்டு வயது வரைக்கும் ஆறு வயது வரைக்கும் அந்த மூளை பக்குவப்படுத்துவது அந்த மூளை பக்குவமாக இருக்கும்போது அதை அந்த செயல்திறனை தூண்டுவது இதுவே பெரிய பங்களிப்புன்னு நாங்கள் நினைக்கிறோம் இதை செஞ்சாலே போகிறோம் ஏன்னா இதில் வந்து அவங்களுக்கு லாங்குவேஜ் வந்துடுது இங்கிலீஷ் தமிழ் படிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து மேத்தமெட்டிக்ஸ் அரித்மெட்டிக்ஸ் இந்த சிஸ்டத்தை போல ஈஸியாக விரங்கியும் கற்றுக்க முடியாதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க உதாரணமாக நாங்கள் சைதாபேட் கார்பரேஷன் ஸ்கூலில் வேலை பார்த்துட்ருக்கோம் இந்த எங்கள் டீச்சர்ஸ் இருக்காங்க அங்கே அங்கே ஒரு பிளாக்கையே கொடுத்துருக்காங்க மாட்டு வகுப்பு நடத்துறதுக்கு அதில் வந்து ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகளை சர்வே பண்ணதில் நிறைய குழந்தைங்களை எழுத படிக்க வரல மேத்ஸ் வரல இப்படி நூற்றி ஐம்பது குழந்தைகளை சொன்னாங்க அந்த அவங்க இந்த மாதிரி அவங்களுக்கு படிக்கிறது கஷ்டமாக எங்கள் டீச்சர்ஸை வச்சு இந்த மெத்தடில் கொஞ்ச நாள் ரெமெடியில் நடத்தணும் நாங்கள் பெரிய சக்ஸஸ் அவங்களாம் இப்போ மெயின் ஸ்ட்ரீமில் கலந்து படிக்கிறாங்க இது இது கற்பிக்கும் முறை என்பது ரொம்ப ஈஸியாக எளிதாக கணிதத்தை புரிந்து கொள்ள உதவுகிறது கணிதம் வந்தால் சயின்ஸ் எல்லாமே வந்துடும் பின்னாடி அப்போது இன்னொன்று கேள்வி இது வந்து இப்போ இந்த தமிழ் சொல்லிக் கொடுக்குற அந்த முறை மாண்டிச்சோரியில் இருக்கா ஏன்னா முழுக்க முழுக்க ஆங்கிலம் தானே கண்டிப்பாக இருக்குது தமிழ் சொல்ல வந்து அந்த எழுத்து வந்து ஆங்கிலத்துல அந்த ஒலி வடிவம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதெல்லாம் வச்சு சொல்லி கொடுக்கிறோம் தமிழும் கூட அவங்களுக்கு வந்து அந்த எழுத்து வந்து ஆ என்ற அந்த எழுத்து வந்து ஒரு சுரசுரப்பான சர்ஃபேஸா இருக்கும் இந்த இரண்டு விரலால அந்த ஆவை அவங்க எழுதுவாங்க அதுக்கப்புறம் காற்றுல எழுதி பார்ப்பாங்க எப்படியாக அந்த எழுத்து வந்து அந்த ஒலி அதோடைய வடிவம் எல்லாமே கையால பென்சில் எடுத்து எழுதுவதற்கு முன்பாகவே உணரக்கூடிய வகையில அதை கொண்டு அந்த எழுத்து உணருவாங்க அவங்க குழந்தைங்க இப்படி வந்து புலன்களால் உணரக்கூடிய ஒரு முறை இது அது மறக்கவே மறக்காத உங்களுக்கு நீங்கள் உங்கள்கிட்ட இதை பற்றி பேசின பிறகு பார்த்தீங்கன்னா இது மிக எளிய அல்லது ஏழை மக்கள் சமூகத்திற்கக்கூடிய கீழ்த்தட்டு மக்களுக்கு ரொம்ப பொருத்தமான கல்வி அப்படிங்கிறதா தான் அந்த சித்தத்தை பற்றியே அதனுடைய நோக்கமும் கோட்பாடும் இருக்கு அது உண்மையிலேயே இங்கே செயல்படுத்துவதற்கான என்ன முயற்சிகள் இன்றைக்கு நம்ம தமிழ்நாட்டு அரசு எடுத்துக்கொண்டிருக்குன்னு பார்க்குறோம் இல்லை கல்வித்துறை எடுத்துக்கொண்டிருக்குன்னு சொல்ல முடியும் நம்ம ஊரில் சில விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் புரியறதில்ல உதாரணமாக ஒரு ஆர்ட் ஃபிலிம் எடுத்துக்கோங்க நீங்கள் எல்லாேருக்கும் அதோடய உன்னதம் புரியறதில்ல நல்ல இலக்கியம் தரமான இலக்கியம் ஒரு சில பேர் தான் படிக்கிறோம் இப்போ ஆயுர்வேதம் நல்லதுன்னு சொல்லுவோம் ஆனால் எத்தனை பேர் அதுக்கு போகிறோம் அவசரமாக ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு போய்டுறோம் அவசரமாக உடனே ரெமெடி வேணும்னு அலோபதிக்கு போகிறோம் இது போல தான் வந்து இப்போ இது அபூர்வமாக உன் உண்மையிலே உள்ளே புகுந்து செயல்படுத்தி சரி பண்ணக்கூடிய மருத்துவங்கிறது ஸ்லோவாக செயல்படுங்கிறதால அதுக்கு போகமாட்டேங்கிறோம் இல்லையா அது போல தான் இதுவும் இந்த கல்வி முறையை பற்றி நிறைய பேருக்கு சரியான புரிதல் இல்லாமல் இதோட இம்பேக்ட் தெரியாமல் அதை நம்ம செயல்படுத்தலன்னு தான் நான் சொல்லணும் நாங்களும் கூட தற்செயலாகத்தான் இதை ஆரம்பிச்சோம் ஆரம்பிச்சு பதினைந்து ஆகுது மாநில இதில் மாநகராட்சி எங்களுக்கு பெரிய ஆதரவு கொடுக்குறாங்க பதினான்கு பள்ளிகளில் இப்போ நாங்கள் இருக்கோம் ஒரு அரசு பள்ளி எக்மோர் ஸ்கூல் வந்து பிரசிடென்சி ஸ்கூல் வந்து ஒரு அரசு பள்ளியிலையும் இப்போ ஆரம்பித்து நடத்துகிறோம் இது வந்து எங்களுக்கு வந்து பெரிய உற்சாகத்தை கொடுக்குது செய்கிறது இல்லை இப்போ அந்த நீங்கள் இந்த வேலை செய்யக்கூடிய அந்த அமைப்பு நீங்கள் கொடுத்த ஒரு வெளியீட்டில் பார்த்தேன் ராம் சரண்னு ஒரு அமைப்புன்னு பேர் போட்டிருக்கு அந்த ராம் சரண்கிற பெயர் வந்து இன்றைக்கு இருக்கிற சூழல்ல அது வந்து கிட்டத்தட்ட தவறாக வந்து அது ஒரு 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 பொருளை கொடுப்பதாக இருக்கிறது அப்படியே தான் அந்த அந்த இயக்கத்துக்கு இருக்கா அந்த அமைப்புக்கு வந்து எங் எங்களுடைய இந்த அமைப்பை ஏற்படுத்தினவங்க பத்மினி கோபாலன் அவங்க வந்து ஒரு காந்தியன் அவங்கள பற்றி சொல்லணுன்னா சேவைக்குன்னே பிறந்திருக்காங்கன்னு கூட சொல்லலாம் எண்பத்தேழு வயசாகுது அவங்களுக்கு ரொம்ப முதிர்ந்த ஞானம் அவங்களுக்கு அவங்க வந்து இதை எங் இந்த 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 குழந்தைகளுக்கு இந்த சிஸ்டம் கொண்டு போகணும் அதாவது இந்த ஏழை குழந்தைகளுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு ஆரம்பித்து இதில் கொண்டு போய் நின்றுது எங்களுக்கு ஸோ அப்படி தான் அவங்க இதை ஆரம்பித்தாங்க அது அவங்க வந்து ஒரு ட்ரூ காந்தியன் அவங்க வந்து வால்மீகியோட ராமாயணம் படிச்சிருக்காங்க அந்த அதில் வர அந்த பாத்திர படைப்பு அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணியிருக்குன்னு வேணால் சொல்லலாம் என்ன பேர் வைக்கலாம்னு எல்லாம் சஜஸ்ட் பண்ணப்போ யாரோ ஒருத்தர் ராம் சரண் சொன்னப்போ அவங்களுக்கு வந்து ஆட்சேபனைகளை வைப்பதற்கு அந்த பேரை வச்சாங்க அவ்வளோதான் தவிர அதுக்கு மேலே சீரியஸாக இதுக்கு ஒரு காரணங்கள்லாம் கிடையவே கிடையாது இப்போ நீங்கள் சொல்லுது பார்த்தால் இந்த கல்வி முறை என்பது இப்போ வந்து சாதாரண அடித்தட்டு மக்களுக்கு மத்தியில் இதை கொண்டு போகணுங்கிற ஒரு முக்கியமான ஒரு கட்டாயம் இருக்குது ஒரு தேவை இருக்குது அப்படிங்கிறது தான் அதை செய்யணும்னு சொன்னால் இன்றைக்கு வந்து அரசு தான் அதை ஏற்றுக்கொண்டு அதை செய்யணும் இப்போ அரசு வந்து எந்த அளவிற்கு இதுக்கு ஒரு ஏற்போ ஒரு ஏற்பி செய்வோ தருகிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஆதரவு தருகிறது நாங்கள் அனுமதி கேட்கும் போதெல்லாம் அனுமதி கொடுக்குறாங்க அதிகம் எங்களுடைய பணிகளில் அவங்க தலையிடுறது கிடையாது பெரிய ஆதரவாக இருக்காங்க மாநகராட்சி மிகப்பெரிய ஆதரவு எங்களுக்கு முதல்ல அந்த அஃபிஷியல்ஸ்க்கெல்லாம் புரியறது கஷ்டமா இருந்தது அப்ப நிறைய கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க எங்க பணிகள் குறுக்கீடு இல்லாமல் நாங்கள் செய்ய முடியுது எங்கள் ஆசிரியர்களுக்கு தான் பெரிய இது கொடுக்கணும் நாங்கள் பாராட்டு ஏன்னா அவங்களுக்கு வந்து மா மீதி அரசு கொடுக்குற அளவுக்கு சம்பளம்லாம் எங்களால் கொடுக்க முடியுது தொண்டு நிறுவனம் ஆனாலும் கூட அவங்க வந்து ரொம்ப டெடிகேட்டடா இந்த வேலையை செய்யறாங்க செய்யறதுல ஒரு மகிழ்ச்சி தெரிவிக்கிறாங்க இல்லை உங்களுடைய அனுபவத்தில் இப்போ பதினைந்து ஆண்டுகளாக செய்யறேன்னு சொல்லுமா நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் விரிவாகவே சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பதினஞ்சு ஆண்டுகளாக எவ்வளோ பேர் இதில் ஈடுபட்டிருக்காங்க எப்படி அவளுக்கான ஒரு ஒரு அவளுக்கு ஒரு ஊதியமோ கூலியோ அவங்க எப்படி கொடுக்குறீங்க அதெல்லாமே சேர்த்து நீங்கள் சொல்லலாம்னு நினைக்கிறேன் அதை வந்து நம்ம பகிர்ந்து கொள்வது ரொம்ப அவசியம் நான் நினைக்கிறேன் ஒரு மாண்டசரி வகுப்பு தொடங்கணுன்னா அந்த மெட்டீரியல் தான் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் செலவாகும் எங்களுக்கு அது வந்து இன்றைய தேதியில் இந்திய விலையில் நாங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு அறுபத்தஞ்சாயிரம் எழுபதாயிரத்துலேயே மெட்டீரியல் வாங்கியிருக்கோம் அந்த மாதிரி அந்த மெட்டீரியல்லாம் மரங்களாலானது பிளாஸ்டிக்கோ இந்த செயற்கையான பொருட்கள் எதுவும் இருக்காது ஸோ இயற்கையாலான விஷயங்கள் தான் உதாரணமாக குழந்தைகள் மணலில் ஏதோ ஒன்று செய்வாங்க ஒரு ஆக்டிவிட்டி செய்வாங்க தண்ணியில் செய்வாங்க இயற்கையோடு தொடர்புடைய கல்வி முறை இது அதில் வந்து அந்த உபகரணங்கள்லாம் மரத்தில் இருக்கும் கண்ணை பறிக்கிற நிறங்கள் கூட அந்த பொருள்கள் இருக்காது எல்லாம் வந்து அறுது எர்தன் கலர் கண்ணுக்கு இதமான ஒரு வண்ணங்களில் தான் இருக்கும் வண்ணங்கள் இருந்தால் கூட அந்த மாதிரியான ஒரு எது நல்லதோ எது குழந்தைகளோட மூளை வளர்ச்சிக்கு உகந்ததோ அப்படிப்பட்ட பொருட்களாக தான் அது இருக்கும் அந்த ஆக்டிவிட்டி பொருட்கள் அவங்களுக்கு ஷெல்ஃப் கட்ட வேண்டியிருக்கும் எங்களுக்கு அதுக்கு செலவாகும் ஏன்னா அவங்க உயரத்துக்கு ஷெல்ஃப் அமைச்சு அதில் நாங்கள் வைக்கிறோம் குழந்தைகளுக்கு வந்து அதுக்கு அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாய் இருக்கும் அவங்களே அவங்க பாய் எடுத்து விரிப்பாங்க அவங்களுக்கு வேண்டிய உபகரணத்தை எடுத்து வச்சு செய்வாங்க ஒரு குழந்தைகிட்டேருந்து இன்னொரு குழந்தைய கிராப் பண்ணவே பண்ணாது இதெல்லாம் அடிப்படை விதிகள் இதில் ஒன்று வேணும்னா காத்திருக்கணும் ஸோ எல்லா குழந்தைகளும் தன் முறைக்கு காத்திருப்பார்கள் இது சைக்கலாஜிக்கலாக எந்த அளவுக்கு போகுதுன்னா அதிசயமாக இருக்கும் உங்களுக்கு நான் சொன்னால் ஒரு முறை கேக் கொண்டு வந்தாங்க ஒரு பர்த்டே கேக்கு குழந்தைங்களுக்கு கொடுங்கன்ட்டு பார்க்க அட்ராக்டிவான ஒரு கேக்கு அந்த குழந்தைங்க எதுவும் ரஷ் பண்ணலை அமைதியாக பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க முறைக்கு காத்திருந்து வெயிட் பண்ணாங்க நாங்கள் கொடுங்கும் போது குழந்தைங்கன்னு சிந்தாமல் அதை சாப்பிட்டாங்க ஸ்வில் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க அதெல்லாம் அந்த பயிற்சியில் வருது கை பயிற்சியில் அதனால் ஸ்வில் பண்ணாமல் அவங்க அதை சாப்பிட்டாங்க இதெல்லாம் நாங்கள் பார்த்து ஆச்சரியம் ஆகிட்டோம் எப்படி குழந்தைங்களோட இயல்புன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா அதுக்கு மாறாக இந்த குழந்தைங்க வேறு மாதிரி நடந்துக்கிறாங்களே எப்படி இது அப்படின்னு எங்களுக்கு ஆச்சரியம் தாங்காமல் தான் இதை இதை நாங்கள் மேலும் மேலும் செய்ய ஆரம்பித்தோம் இப்போ அரசாங்கம் வந்து இந்த ரெண்டாயிரம் பள்ளிகளில் அங்கன்வாடிகளில் இந்த இது தொடக்கிறது அது மாண்டிச்சோரி தான் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அரசனுடைய அறிவிப்பில் அது இல்லை இது மாண்டிச்சோரி சிஸ்டத்தில்ங்கிறது இல்லை அது பரவாயில்ல ஏன்னா இப்போ அதில் எப்படி வந்திருக்குன்னு சொன்னால் இப்போ ஆசிரியர்கள்லாம் அதை எதிர்க்கிறாங்க ஏன் எதிர்க்கிறாங்கன்னா இப்போ பல பள்ளிகள் வந்து மாணவர்கள் இல்லாத அளவில் அரசு பள்ளிகளும் மாநகராட்சி பள்ளிகளும் மூடக்கூடிய ஒரு சூழல் வருது அந்த சூழல் வரும்போது அந்த ஆசிரியர்களுக்கு குறைந்தபட்சம் அவர்களுக்கு ஒரு பணி உத்தரவாதத்திற்காக அங்கன்வாடிக்கு மாற்றணும்னு சொல்லும்போது அவங்க எதிர்க்கிறாங்க எங்களுக்கு இந்த பயிற்சி இல்லை நாங்கள் போக மாட்டோம் அது இயல்பாக என்னென்னு சொன்னீங்கன்னா அது ஒரு ஈகோ பிரச்சனை தான் அதாவது நான் வந்து அஞ்சாவது சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் ஆறாவது சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தேன் நான் மறுபடியும் போய் கீழே அங்கன்வாடியில் போய் சொல்லிக் கொடுக்கணுமா என்று சொல்லக்கூடிய அது ஒரு

அவர் ராம்தாஸ் கூட ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு அப்படி தான் செய்ய முடியும் அப்படின்னு ஸோ இப்படி வந்து என்ன செய்ய போகிறாங்க அடு வர ஜூன் மாதத்துலே தான் இது எஃபெக்டிவாக ஆக போகுது அது இன்னும் அதை பற்றி எனக்கு இப்போ விரிவாக பேச முடியாத நிலைமையில் இருக்கேன் ஆனால் வந்து இது இப்படி தான் செய்ய முடியும் தகுந்த பயிற்சி பெற்ற ஆசிரியர்களை வைத்து கொண்டு செய்தால் தான் இது மாண்டசரி கல்வி முறையாக இருக்க முடியும் அப்போ தான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து எதிர்காலத்தில் வந்து நல்ல படிப்பு என்பது கசப்பான கனமான கடினமான விஷயமாக இல்லாமல் மிக எளிதான ஒரு விஷயமாக ஆகி போகும் இது நம்ம செய்யக்கூட மிகப்பெரிய சேவைன்னு நான் நினைக்கிறேன் அப்படி கொண்டு வந்தேன் இப்போது மொழி அல்லது எழுதுதல் பேசுதல்ங்கிறது இது ஒரு அடிப்படையான சில சில ஆற்றல்கள் அந்த அதை வந்து இன்றைக்கி இந்த சிஸ்டத்தில் பண்ணுறீங்க இப்போ இதில் வந்து கணிதங்களை கற்றுக் கொடுக்கிறது எப்படி பண்ணுறீங்க நீங்கள் ரொம்ப அதுக்கான சில சில பீட்ஸ் இருக்குது முதல்ல மணிகள் இருக்குது ஒன்று இரண்டு பத்து வரைக்கும் முதல்ல அவங்க புரிஞ்சுப்பாங்க அதுக்கப்புறம் பத்தோடு ஒன்று சேர்த்தால் அது பதினொன்று அந்த மாதிரி தான் வரும் இதில் அது மாதிரி நூறு அப்படின்னா பத்து பத்து தான் அவங்களுக்கு முதல்ல சொல்லி கொடுப்போம் பத்து பத்து தான் நூறு அந்த மாதிரி இப்படி வந்து அதுக்கப்புறம் தான் அந்த எண்ணை பார்க்குறாங்க இது நூறாம் நம்பர் அப்படின்னு முதல்ல வந்து அது மொ முல்ல மணிகளாக தான் அவங்களுக்கு தெரியும் எண்ணெய் தெரியாது அப்புறம் எண் அவங்களுக்கு அறிமுகமாகிறது இப்படி ஒவ்வொன்றும் சிஸ்டமேட்டிக்காக எது வந்து எளிதாக குழந்தைகளுக்கு அட்ராக்டிவாக இருக்குமோ அதை பொருளை வைத்து அதை கொண்டு போகிறோம் அதில் சப்ட்ராக்ஷன் அடிஷன் எல்லாமே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும் அதுக்கு நிறைய உபகரணங்கள் இருக்குது அதை பார்த்தா ரொம்ப ஆர்வமாக இருக்கும் நீங்களாம் ஒரு முறை நேரில் வந்து பள்ளிக்கு விசிட் பண்ணி பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் வந்து நான் நீங்கள் சொல்லும்போது தான் எனக்கு ஒன்று நினைவு வருது இந்த வெளிநாடுகளில் குறிப்பாக குறிப்பாக அமெரிக்காவில் வந்து என்னுடைய பேரன்கள்லாம் குழந்தைகள் எல்லாம் போகும்போது இந்த அபேக்கஸ்ன்னு சொல்லி ஒரு பயிற்சி ஒன்றாங்க கொடுக்குறாங்க அது வந்து கிட்டத்தட்ட அந்த மணிச்சட்டங்களை வச்சு தான் அவங்க கொடுக்குறாங்க அதே மாதிரி தானே இதுவும் அதே மாதிரின்னு சொல்ல முடியாது இது அதை விட எனக்கு என்னவோ இது கணிதத்துக்கு அதிக உதவி செய்யறதாக நான் இதை பார்க்குறேன் எனக்கு அபக்கஸ் பற்றி அதிகம் தெரியாதனால நான் கம்பேரிட்டிவாக சொல்கிறதும் தப்பு இந்த முறை மிக எளிதாக கணித அறிவை குழந்தைகளுக்கு புகட்டி விடுகிறது அவ்வளோதான் எனக்கு சொல்ல முடியும் இல்லை எப்படி அது அவங்களுக்கு வந்து இப்போ 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 நம்ம சொல்கிறோன்னா இப்போ இப்போ கணிதத்தை பிறவையாக பிரிக்கிறோம் நம்ம

எதிர்காலத்துல அவங்களுக்கு படிப்பு ஈஸியா இருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் அப்புறம் ஒரு கேள்வி ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இப்போ இந்த மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இந்த உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் எல்லாம் இருக்கு இது பல பள்ளிகள் இருக்கு அதுல வந்து மாட்டிசோரி சிஸ்டம் வந்து எஃபெக்டிவா இருக்குமா ரொம்ப இதுக்கெல்லாம் எஃபெக்டிவா இருக்கும் அது ஆக்சுவலா இந்த மாதிரியான ஒரு சிறிய பாதிப்புக்குள்ளான பல குழந்தைகள் கார்பரேஷன் ஸ்கூலுக்கு வராங்க அந்த குழந்தைகள் ரொம்ப ஆர்வமா எடுத்து செய்யறாங்க அவங்க எனக்கு எங்களுக்கு அது பிரமிப்பாக இருக்கும் அவங்க காட்டுற ஆர்வத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு இது ஏன்னா இது வந்து ரெகுலர் ஃபார்மல் எஜுகேஷனாக இதை படி இதை கற்றுக்கோன்னு கட்டுப்படுத்துகிற முறையாக இல்லாமல் அவனோட சாய்ஸ்க்கு விடுறோம் அவனுக்கு ஒரு தேர்வு இருக்கிறது இதில் இதை எடுத்து செய்யலாம் இது என்னால முடியும் அதே மாதிரி தோல்வியை அக்செப்ட் பண்ணிப்பாங்க இது எனக்கு முதல்ல வரல இப்போ வருது இப்படி பல விதங்களில் வந்து அவங்களுடைய மனதையும் சேர்த்து நாங்கள் வளப்படுத்திக்கிறோம் அதனால் இது நான் வந்து இப்போ நான் நெய்வேலில் பணியில் இருக்கும்போது அங்கே இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் இருக்கு இந்த ஊனற்ற குழந்தைகளுக்கான ஒரு தனி பள்ளி அங்கே போய் நான் சில நிகழ்ச்சிகள்லாம் அவங்க அந்த ஆண்டுக்கள்லாம் அந்த ஆசிரியர்கள்லாம் கூப்பிட்டு நான் போயிருக்கேன் பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஒழுங்கு இப்போ இங்கே நில்லுன்னா அங்கே தான் நிற்பாங்க இது வரிசைன்னா வரிசையாக நிற்பாங்க அதில் கொஞ்சம் கூட மாறுறதே இல்லை திருப்பி எங்கே போனாலும் திருப்பி எந்த இடத்துல வந்து நிற்கிறோமோ அந்த மாதிரி நிற்கக்கூடிய அளவிற்கு அது அது எல்லா குழந்தைகளுமே இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட குழந்தைகள் தான் அப்படி வந்து ஒரு பயிற்சி அவங்களுக்கு கொடுக்குறாங்கங்கிறத பார்க்குறோம் அப்போ வந்து நீங்கள் இந்த இந்த மாட்டிசோரி கல்வி திட்டம் என்பது அவர்களுக்கும் பெரிய அளவிற்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அது உதவும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ ரொம்ப நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க எங்ககிட்ட வீட்டில் வந்து என்னோட முதல் குழந்தை சாதாரண ஸ்கூலில் படித்தான் இந்த ரெண்டாவது குழந்தை மாண்டிசரில் படித்தா ரொம்ப வித்தியாசம் இருக்குது பர்ஸ்னாலிட்டியில் ஈவன் பேசுகிற விதம் நடந்துக்கிற விதம் எல்லாமே வேற மாறாக இருக்குது ரொம்ப சத்தமாக பேசுகிறான் வீட்டில் கூட ஏன் சத்தமாக பேசுகிறீங்க அமைதியாக பேசுங்கன்னு சொல்கிறோம் இப்படிலாம் சொல்லுவாங்க வந்து உங்களுடைய ராம் சரண் அமைப்பில் வந்து நீங்கள் கொஞ்சம் பேர் செய்கிறீங்கன்னு சொல்கிறீங்க சில பேர் ஆசிரியராக இருக்காங்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஊதியம் குறைவாக இருந்தாலும் கூட அவங்க வந்து ஒரு அர்ப்பணிப்பு மனோபாவத்தோடு இதில் இணைஞ்சு வேலை செய்கிறாங்கன்னு சொல்கிறீங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இன்றைக்கு அவர்கள் எவ்வளோ பேர் அதில் இருக்காங்க அவங்களுக்கான ஊதியம் என்பது கொடுக்குறீங்க கம்மியாக கொடுத்தா கூட அவங்க ஏற்றுக்கிறாங்கன்னு சொன்னால் கூட அதற்கான நிதி ஆதாரங்கள் நீங்கள் எப்படி அதை வந்து தேடுறீங்க அந்த மாதிரி எவ்வளோ ஆசிரியர்கள் அவங்களோட இதில் இணைஞ்சிருக்காங்க ஒரு ஐம்பது ஆசிரியர்கள் எங்களோட இணைஞ்சிருக்காங்க அது இல்லாமல் ஹெல்பர்ஸ் என்று சொல்லக்கூடியவர்களோ ஒரு முப்பது பேர் இருப்பாங்க இவங்க எல்லாருக்கும் நாங்கள் ஊதியம் கொடுக்குறோம் மாத மாதாந்திர ஊதியம் கொடுக்குறோம் அரசாங்கம் அளவுக்கு கொடுக்காட்டாலும் ஓரளவு முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துட்ருக்கோம் இதை எப்படி நாங்கள் சமாளிக்கிறோன்னா நிறைய கார்பரேட்ஸ் வந்து இப்போ வந்து அவங்களுடைய சமூக பங்களிப்பாக நிதிகளை கொடுக்குறாங்க இல்லையா அதெல்லாம் எங்களுக்கு உதவியாக அது வந்து உதவியாக இருக்குது எங்களுக்கு அது தவிர சைல்ட் பிரிகாஷன் இன்டர்நேஷ்னல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க இப்படி பல இடங்கள்லேருந்து த தனிநபர்கள் அவங்க நிறைய பேர் வெளியில் பேர் கூட தெரிய வேண்டாம்னு சொல்லி உதவி செய்கிறாங்க அந்த மாதிரி தன்னார்வலர்கள் இன்னைக்கு நிறைய இருக்காங்க செய்யணும் ஏதாவது ஒன்று இந்த குழந்தைங்களுக்கு நல்ல கல்வி போகணும்னு நினைக்கிறாங்க அவங்களாம் உதவியாக இருக்காங்க எங் எங்களுக்கு எங்களை எங்களுக்கு பெரிய உற்சாகமே எங்களுடைய நன்கொடையாளர்கள் தான் இந்த தருணத்தில் அவங்கள ரொம்ப நன்றியோட நாங்கள் நினச்சிக்கணும் இங்கே வந்து நம்முடைய இந்த அண்ணா மேம்பாலத்துக்கிட்ட ஜெமினி கிட்ட ஒரு விழிழந்த ஒரு பள்ளி ஒன்று அங்க இருக்கு நான் போய் பார்த்தேன் அது அது கிட்டத்தட்ட நூறாண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு பள்ளி அங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது ப்ளைண்ட் ஸ்கூல்னு ஒன்று இருக்குது அங்கே போய் பார்த்தேன் எல்லா வகுப்புகளும் அங்கே இருக்குது என்ன சொல்லப்போனால் நம்ம வேறு இயல்பாக இருக்கக்கூடிய குழந்தைகளும் கூட அங்கே படிக்கிறாங்க பார்வை குறைவுடைய குறைபாடுங்க அங்கே பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணில் தண்ணி வருது என்ன அப்படின்னு சொன்னால் அவ்வளவு ஒரு ஒழுங்கு ஒரு நேர்மை அவங்க எல்லாமே செய்கிறாங்க விளையாடுறாங்க பேஸ்கெட்பால் விளையாடுறாங்க எல்லாமே ஃபுட்பால் விளையாடுறாங்க அவங்க வந்து இயல்பாக மற்ற சாதாரண குழந்தைகள் எப்படி இருக்கிறார்களோ அதை போன்ற திறன்கள் உடைய உள்ளாக அவங்க இருக்காங்க அதில் இன்னொரு நீங்கள் சொன்ன மாதிரி நான் என்ன பார்த்தேன்னு சொன்னால் அந்த அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒழுங்கு அந்த டிசிப்ளின் அது இருக்குது இன்னும் சொல்லப்போனால் அந்த மாதிரி பள்ளிகளில் அவங்க மாண்டிசோரி சிஸ்டம் செய்கிறாங்களா என்னையான்னு எனக்கு தெரியல அது நீங்கள் விசாரிக்கலாம்னு நான் சொல்கிறத பார்த்தா அது மாண்டிசரி சிஸ்டம் கொண்டு வந்துருக்க இருக்கலாம் நான் நினைக்கிறேன் ஏன்னா அங்க கிட்டத்தட்ட நான் புரிந்து கொண்ட அளவில் ஒரு ரெண்டாயிரம் குழந்தைகளை படிக்கிறாங்க மிகப்பெரிய அது பள்ளி கிட்டத்தட்ட நூறாண்டாக அது இருக்கக்கூடிய பள்ளி ஒரு கிறிஸ்டின் மிஷனரி தான் அதை நடத்துறாங்க அந்த மாதிரியான பல பள்ளிகள் இங்கே வரும் என்று சொன்னால் இந்த சிஸ்டத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் என்பதை விட இந்த நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கிஃப்ட்டாக அது ஒரு பரிசாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம் இந்த அளவிற்கு வந்து பயந்து கொண்டதற்கு நன்றி வணக்கம்